அதே போல எங்களுடைய நாட்டிலே தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்றது. அதில் ஒன்று ஜனாதிபதி தேர்தலா அல்லது பொது தேர்தலா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இந்த ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த நாட்டில் தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அரசியல்வாதிகள் எப்படியும் இருந்து விடலாம், ஆனால் நாங்கள் அரசியல் செய்வது ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக. ஆகவேதான் எங்களுடைய நாட்டில் ஒரு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டு இந்த நாட்டில் அறகலைய என்ற போராட்டம் நடைபெற்ற போது பல அரசியல்வாதிகள் பயந்து கொண்டும் நடுங்கிக் கொண்டும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்தார்கள். பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 134 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்குகளை பெற்று இன்றைய ஜனாதிபதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்ததன் காரணம் இந்த நாட்டில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் அரசோடு பங்காளியாக இருக்கின்றோம். அதே போல பதுளை மாவட்டத்தை பொறுத்தளவிலே எனக்கு மிகவும் உறுதுணையாக சாமர சம்பத் தசநாயக அமைச்சர் அவர்கள், எங்களுடைய உப தலைவர் அவர்கள் இருக்கின்றார், அவருடைய ஒத்துழைப்போடுதான் நாங்கள் இந்த சேவையை செய்து வருகின்றோம் என்று தெரிவித்தார். சாமர சம்பத் தசநாயக மத்துமாத் அப்படி கௌரவை நுக்தவ பிலிகாண்டுவா தென் அப்படி அமு இலங்க அவஸ்தாவிட நவசந்தானிய மே தேசபால ஆக்குல வியாக்குலதா திபுனு மோத்தக தமாய் நிமல் லன்சா மெத்துமா மதியாத்துலா நவசந்தானே பீகலே நவசந்தானே நாயகத்துவ லபாகின அது கட்டிது கரண்ணே பல புருது தக்ஷ அப்பே அமாத்தவரே மா கௌரவ நுக்தவ ஆராதனை கரணுவா குருநாயகல டிஸ்ட்ரிக்ட் பார்லிமெண்ட் மன்றி நவசந்தானேட நாயகத்துவ சபையட நீதிஜ அனுர பிரியதர்ஷன யாபா மெத்துமாண்ட மே சபாவ அமதீம சதா.